இசையை இசைப்பவனிடமிருந்து பிரித்து விடலாம். இப்போது நம்மிடையே தியாகராஜர் இல்லை, ஆனால் அவர் கீர்த்தனைகள் இருக்கின்றன. மொசாட் இல்லை, ஆனால் அவருடைய சிம்பனிகள் இருக்கின்றன. செக்காவ்ஸ்கி இல்லை, ஆனால் அவருடைய இசை கோவைகள் இருக்கின்றன. ஷூபர்ட் இல்லை, ஆனால் அவருடைய இசை குறிப்புகள் இருக்கின்றன. பீத்தோவான் இல்லை, ஆனால் அவருடைய சேர்ந்திசை குறிப்புகள் இருக்கின்றன. இன்று கம்பன் இல்லை, ஆனால் ராமாயணம் இருக்கிறது. திருவள்ளுவர் இல்லை, ஆனால் திருக்குறள் இருக்கிறது. பாரதியார் இல்லை, ஆனால் பாஞ்சாலி சபதம் இருக்கிறது. ஷேக்ஸ்பியர் இல்லை, ஆனால் மேக்பெத், ஆஸ் யூ லைக் இட், ஹாம்லெட், ஜூலியஸ் சீசர், ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா, கிங் லியர், டைமன் ஆஃப் ஏதன்ஸ், மச் அடோ அபவுட் நத்திங், மிட்சமர்ஸ் நைட் ட்ரீம் என்கிற அவருடைய நாடகங்கள் இருக்கின்றன. ஆனால் நடனமாடுபவரையும் நடனமாடுபவரையும் நடனத்தையும் பிரித்தெடுக்க முடியாது. நடனமாடுபவர் இருந்தால்தான் நடனமும் இருக்கும். நீங்கள் அந்த நடனத்தை காணொளி காட்சியாக பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்தாலும் அந்த நடனமாடுபவர் இருக்கிற போதுதான் நடனம் இருக்கும். அதனால்தான் இந்திய மரபிலே, அதுவும் தமிழர்களுடைய மரபிலே, உருவாக்குபவனையும் உருவாக்குவதையும் பிரிக்க முடியாது என்பதற்காக பேரண்ட நடனமாக நடராஜமூர்த்தியை வடித்தார்கள். ஆகவே எப்போதெல்லாம் நீங்கள் நடனத்தை உருவாக்குகிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் ஒருவித படைப்பாக்க திறனுக்கு செல்லுகிறீர்கள். அது மட்டுமல்ல, உருவாக்குகிற போது உங்களுக்குள் இறைமை தோன்றுகிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அப்படிப்பட்ட வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் Amongst the School Children என்கிற தன்னுடைய அந்த கவிதையில் WBAs Could you separate the dancer from the dance என்று குறிப்பிடுகிறார். அதனால் நடனம் என்பது கலைகளில் எல்லாம் சிறந்த கலை. அந்த கலையை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடக்கத்திலிருந்து வளர்த்து எடுக்கிறார்கள் என்பதற்கு சிலப்பதிகாரம் ஒரு சாட்சி. மேடையை எப்படி அமைப்பது என்பதிலிருந்து, ஒளி விளக்குகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதிலிருந்து, 11 வகையான கூத்துகளை மாதவி ஆடினாள் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மதுரை புகார் காண்டத்திலே குறிப்பிடுகின்றார். இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடனம் என்பது படிப்படியாக பல்வேறு ஆக்கங்களை உள்வாங்கிக் கொண்டு வளர்ந்திருக்கிறது. மனித சமூகத்திலேயே முதல் முதலாக அசைவுகள் தான் உருவாயின. பேசுவதற்கு முன்பாக சைகைகளின் மூலம்தான் மனிதன் பேசினான். நடனம் என்பது கூட வாழ்வை அடிப்படையாக கொண்டது. மனிதன் வேட்டையாடுகிற போது இரை கிடைத்தால் உடனே குதித்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். பிறகு வேறொரு கும்பலோடு சண்டை போடுகிற போது அவன் ஆக்ரோஷமான அசைவுகளை காட்டி அவர்களை பயமுறுத்தினான். இப்படித்தான் நடனம் உருவானது. ஆகவே பரிணாம வளர்ச்சியில் இரண்டரக் கலந்தது நடனம் என்பதனால்தான் நாம் எப்போது மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் நம்மையும் அறியாமல் சிறிது நடனம் ஆடுகிறோம். யாரும் பார்க்காத போதெல்லாம் நடன அசைவுகளை கையாளுகிறோம். மற்றவர்கள் நடனமாடுவதை பார்க்கிற போதெல்லாம் நமக்கும் நடனமாட வேண்டும் என்று தோன்றுகிறது. எனவே நடனத்தை நீங்கள் உங்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகளின் மைய கருத்தாக வைத்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. 2 பேரை மரண தண்டனை விதித்தார்கள். அந்த 2 பேரும் தூக்கு கயிறிலே தொங்குவதற்கு முன்பு அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. முதலாம் அவனிடம், உனக்கு கடைசி விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், எனக்கு பிடித்த பாடல் ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் இசைக்க வேண்டும், அதற்கு நான் நடனமாட வேண்டும் என்று சொன்னான். உடனே அந்த இன்னொருவரை பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று. இவன் எப்படி ஆடுவான் என்பது எனக்கு தெரியும், எனவே இவன் ஆடுவதற்கு முன்னால் என்னை நீங்கள் தூக்கில் போட்டு விட வேண்டும், அதுதான் என்னுடைய கடைசி ஆசை என்று. இப்படி நடனமாடுபவர்களும் இருக்கிறார்கள்.
ஆனால் நடனமாடுகிற போது ஒரு நிலையில் நடனமாடுபவரே நடனமாகிவிட வேண்டும். நடனத்தையும் நடனமாடுபவரையும் பிரிக்க கூடாது. எப்போது சிறந்த இசை உருவாகும்? பாடுபவரே பாடலாக மாறுகிற போது. எப்போது சிறந்த மாணவன் உருவாவான்? எப்போது படிக்கிற மாணவனே படிப்பாக மாறுகிற போது. எப்போது சிறந்த விளையாட்டு உண்டாகும்? எப்போது உதைக்கிறவனே பந்தாக மாறுகிறனோ அப்போதுதான். எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலில் நம்மை கரைத்து கொண்டு, நம்மை அதில் இணைத்து கொண்டு, நாம் மறைகிற போது, நான் மறைகிற போது, தான் மறைகிற போதுதான் அந்த செயல் மிகச்சிறந்த செயலாக மாறும். அப்படிப்பட்ட செயலாக நாம் ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொண்டால் நாம் நினைக்கிற அந்த கல்வி தரம் என்பதை இங்கே பேராசிரியர் டாக்டர் சந்திரன் சொன்னதைப் போல உலக தரத்திற்கு எடுத்து செல்ல முடியும். ஒரு காலத்திலே உலகத்திலேயே தலை சிறந்ததாக விளங்கியதுதான் இந்தியா என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வளர்ச்சி என்பது தற்காலிகமாகத்தான் பின்னடைவை சந்தித்தது என்பதை நாம் வரலாற்றை படிக்கிற போது தெரிந்து கொள்ளலாம். கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் போன்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பின்னால் வந்தவை. ஆனால் இந்தியாவிலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நாளந்தா என்கிற பல்கலைக்கழகமும் காஞ்சி என்கிற பல்கலைக்கழகமும் வந்தது. அந்த பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்தவர்கள் புத்த துறவிகள் தான். அறிவு என்பது அனைவருக்கும் சேர வேண்டும், ஒரு சிலரோடு மட்டும் தங்கிவிடக் கூடாது. அறிவு என்பது பாரம்பரிய சொத்து அல்ல, எல்லோராலும் முடியும் என்பதை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பல்கலைக்கழகங்கள் இருந்தன. அதிலே பாடம் படிக்க வேண்டும், அங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் யுவான் சுவாங், ஃபாகியான் போன்றவர்கள் எல்லாம் சீனாவில் இருந்து இங்கே வந்தார்கள். இந்தியாவிலே என்ன நடக்கிறது, அது செல்வ செழிப்பான நாடாக இருக்கிறதே என்று 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்றை பற்றி எழுதிய ஹீரோடட்டஸ் எழுதுகிறார், இந்தியா செல்வம் செழிக்கும் நாடு என்று. ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகங்களிலே 6 முறை இந்தியாவின் வளத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அல்பெரோனி வந்தார், இபன் பதூதா வந்தார், இவர்கள் எல்லோருமே இந்தியாவை பார்க்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தார்கள். மார்க்கோ போலோ வந்தபோது இந்தியாவை பார்த்து வியந்தார். இதையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம், 2000 ஆண்டுகள் என்பது மனித பரிணாம வளர்ச்சியை பொறுத்தவரை மிக பெரிய காலம் அல்ல. நாம் இழந்தவற்றையெல்லாம் மீட்டெடுப்போம், மறுபடியும் உயர்ந்த நிலைக்கு வருவோம். அப்படி வருவதற்கு இந்த மாணவர்கள் முயற்சி செய்தால் போதும் என்பதைத்தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். உண்மையில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவின் மருத்துவத்துறை ஒரு காலத்திலே உலகத்திலேயே தலை சிறந்ததாக விளங்கியது. முதல் முதலில் கண்புரை அறுவை சிகிச்சை இந்தியாவிலே தான் நடைபெற்றது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்புரை அறுவை சிகிச்சை இந்தியாவிலே நடந்திருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இன்று நாம் சொல்லுகிற பிளாஸ்டிக் சர்ஜரி என்கிற ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி இந்தியாவிலே நடந்திருக்கிறது. அதை கற்றுக்கொள்வதற்காக இங்கிலாந்திலிருந்து பல மருத்துவர்கள் வந்து போர்க்களத்திலே கற்று சென்றிருக்கிறார்கள். மேற்கிலே மயக்க மருந்து என்பது பின்னால் வந்தது. கிழக்கிலே ஆரம்பத்திலேயே மயக்க மருந்து போன்றவையெல்லாம் புழக்கத்திலே இருந்தது. சுஷ்ருதா போன்றவர்கள் எப்போதோ மூளை குறித்த பல அறுவை சிகிச்சைகளை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே உலகத்தரம் அல்ல, உலகத்தை மீறிய தரத்திலே எங்கள் மாணவர்கள் வந்து விடுவார்கள், அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து விட்டன என்பதில் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இவர்களை நீங்கள் தயவு செய்து தவறாக எடை போட்டு விடாதீர்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை கொண்டு வருவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திற்கு வருகிற போது மிகுந்த நம்பிக்கையோடு வருகிறது, மிகுந்த ஆற்றலோடு வருகிறது. அதன் பரிணாமம் அளவு கடந்ததாக இருக்கிறது. அதை நாம் எப்படி செதுக்குகிறோம், எப்படி கொண்டு வருகிறோம், அந்த குழந்தையின் இதயத்தில் எதை விதிக்கிறோம் என்பதைத்தான் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே பேசிய போது
திரு திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார். வாழ்க்கையிலே மகத்தான மனிதர்கள் எல்லோரும் ஒரு சின்ன நிகழ்வினால் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை பெற்று பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள் என்பதை அவர் குறிப்பிட்டார். அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை எல்லாம் குறிப்பிட்டார். இங்கே பேசிய பொழுது திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சின்ன இதயங்களில் கூட சமூகம் சில காரணங்களினால் நஞ்சை விதைத்து விடுகிறது என்பதை பற்றி குறிப்பிட்டார். கல்வி என்பது முதலில் மாணவர்களை மனிதர்களாக உருவாக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் அவர்கள் அறிஞர்களாக உருவாகிறார்களா என்கிற கேள்வி எழுகிறது. ஒவ்வொரு இதயத்திற்குள்ளும் அன்பை விதைப்பதுதான் கல்வியின் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். நான் அன்று ஒரு குறும்படத்தை பார்த்தேன், என் இதயத்தை தொட்ட படம். ஒரு சின்ன குழந்தை, இதை போல பள்ளி ஆண்டு விழாவில் அந்த குழந்தை நடிக்க வேண்டும். அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் மாறுவேட போட்டிக்காக தயார் செய்கிறார்கள். அந்த குழந்தைக்கு கந்தல் உடையை எல்லாம் உடுத்தி அந்த குழந்தையை நிற்க வைக்கிறார்கள். நிற்க வைத்து அது ஒரு அலுமினிய தட்டை வைத்துக் கொண்டு ஆங்கிலத்தில், நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு பிச்சை போடுங்கள் என்று கேட்பது போல அதற்கு வசனத்தை பெற்றோர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த குழந்தை கேட்கிறது, எங்கேயாவது பிச்சைக்காரர்கள் ஆங்கிலத்தில் பேசுவார்களா என்று கேட்கிறது. ஆனால் தந்தை சொல்லுகிறார், இப்படி பேசினால்தான் உனக்கு பரிசு கிடைக்கும், ஏனென்றால் உன்னுடைய பள்ளியிலே ஆங்கிலத்தை தவிர எதிலும் பேசக்கூடாது, எனவே நீ ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என்று. அப்போது அந்த குழந்தை பயணமாகிற அந்த சொகுசு கார் ஒரு சமிக்ஞையிலே நிற்கிறது. அப்போது உண்மையிலேயே ஒரு பிச்சைக்காரர் அந்த வண்டிக்கு வந்து ஏதாவது பணம் வாங்கலாம் என்று வருகிறார். அந்த கதவு திறக்கப்படுகிறது. இந்த சின்ன குழந்தை பிச்சைக்காரனை போல அமர்ந்திருந்ததை பார்த்ததும் உண்மையிலேயே பிச்சைக்காரன் தான் போல இருக்கிறது என்று நினைத்து அவர் தன் கையில் இருக்கிற ஒரு காசை எடுத்து, உனக்கு இன்னும் போனியாகவில்லையா என்று போடுகிறார். அப்பா கொடுத்திருந்த 100 ரூபாயை அவருக்கு அந்த குழந்தை கொடுக்கிறது. உடனே அந்த குழந்தையை பார்த்து அவர் கேட்கிறார், எதற்காக இந்த வேடம் என்று. நான் என்னுடைய பள்ளியில் மாறுவேட போட்டியில் கலந்து கொள்வதற்காகத்தான் இந்த வேடத்தை போட்டிருக்கிறேன் என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. எப்படி நீ மாறுவேட போட்டியில் நடிப்பாய் சொல் என்று கேட்டவுடன் இது ஆங்கில வசனங்களை எடுத்து விடுகிறது. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்லிக் கொடுக்கிறார், கால்கெடுக்க நடந்தேன், கஞ்சங்கிட்ட போனேன், உழைச்சி வாழ வயசு இல்ல, உயிரை மாய்க்க தெரியல, பிச்சைக்கார கடவுளே என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வசனம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிற போதே அந்த குழந்தை தன்னுடைய 100 ரூபாயை அவருக்கு கொடுக்கிறது. அதற்குள் அங்கே வந்த அவருடைய தந்தை அருகில் இருந்த காவலர்களிடம், இந்த பிச்சைக்காரன் மிரட்டி பணத்தை எடுத்துக் கொள்கிறான் என்று சொல்லி அவனை மாட்ட வைத்து விடுகிறார். இந்த குழந்தை பள்ளி ஆண்டு விழாவுக்கு சேருகிறது. அங்கே தந்தை தாய் இருவரும் இந்த குழந்தை பேசும் என்று நினைக்கிறார்கள், ஆங்கிலத்தில் பேசும் என்று நினைத்தால் இந்த குழந்தை ஆரம்பிக்கிறது, கால்கெடுக்க நடந்தேன், கஞ்சங்கிட்ட போனேன், உழைத்து வாழ வயசில்ல, உயிரை மாய்க்க தெரியல, பிச்சைக்கார கடவுளே என்று அனைவரும் கைத்தட்டுகிறார்கள். ஒரு சின்ன குழந்தையை கூட நம்மால் பிச்சைக்காரர்களாகத்தான் மாறுவேடம் போட்டு பரிசு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேமே தவிர, ஒரு மகானாக மாறுவேடம் போடுவதற்கு நாம் கற்றுத்தருவது இல்லை. ஏனென்றால் மகானாக போட்டால் கிடைப்பதை விட பிச்சைக்காரனாக போட்டால் பரிசு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதனால்தான். நம்மை பொறுத்தவரை உயர்ந்த இலக்குகளை குழந்தைகளின் இதயத்தில் விதைப்பது என்றால் முதலில் அவர்களுக்குள்ளே போட்டி மனப்பான்மையை வளர்க்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் ஏதேனும் ஒரு வகையில் நுண்ணறிவில் சிறந்து விளங்குகிறது. அந்த நுண்ணறிவை நீங்கள் ஏதோ பரிசோதனை கூடத்திலே வைத்து அளந்து இதுதான் நுண்ணறிவு என்கிற முடிவுக்கு வராதீர்கள்.
உங்கள் குழந்தையின் நுண்ணறிவை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்கள் தோள்களில் நின்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய ஆற்றலை நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீர்கள். அவர்கள் நிறைய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முதல் 10 ஆண்டுகளில் அந்த குழந்தைக்கு தேவையான தன்னம்பிக்கையையும் சுதந்திரமாக சிந்திக்கிற மனப்பான்மையும் தர வேண்டும். இன்று பெரும்பாலான இடங்களில் அதிக பணி கொடுப்பதுதான் குழந்தைகள் வளருவதற்கான வாய்ப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த குழந்தை நிறைய வீட்டு பாடம் செய்கிறதோ அந்த குழந்தைதான் மிகச்சிறந்த குழந்தை என்று கருதப்படுகிறது. தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருந்தால் அந்த தீர்ப்பு நாளில் குழந்தையிடம் பார்த்து நிச்சயமாக நீ வீட்டு பாடத்தை எல்லாம் ஒழுங்காக செய்தாயா என்கிற கேள்வி கேட்கவே படாது. அந்த தீர்ப்பு நாளில் நீ பள்ளி நாட்களை மகிழ்ச்சியாக அனுபவித்தாயா என்பதுதான் கேள்வியாக கேட்கப்படும். அந்த பள்ளி ஆசிரியர்களிடம் என்ன கேட்கப்படும் என்றால், நீங்கள் உங்கள் குழந்தைகளை வீட்டு பாடம் கொடுத்து வதைக்காமல் இருந்தீர்களா என்றுதான் கேட்கப்படும். இவர்கள் கொடுக்கிற வீட்டு பாடம் எல்லாம் பிள்ளைகளுக்கு அல்ல, பெற்றோர்களுக்குத்தான். அந்த குழந்தை சகல நேரமும் படி படி என்று அவர்கள் வற்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பல அடுக்ககங்களில் தொலைந்து போன குழந்தைகள் விளையாடுவதற்கு இடமில்லாததால், திறந்த வெளிகள் இல்லாததால், ஏதோ கூண்டுக்குள் அடைபட்டிருக்கிற விலங்குகளைப் போல வாழ்க்கையை கடத்திக் கொண்டிருக்கின்றன. அதனால்தான் பல தேவையற்ற பழக்கங்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்துவிடுகின்றன. அது மட்டுமா, அவர்களை பார்த்து எந்நேரமும் நீ அறிவை விருத்தி செய் என்று நாம் விளையாடியதை எல்லாம் இன்று பணம் கொடுத்து ஏதேனும் ஒரு வகுப்பிலே போடுகிறார்கள். கோடை என்றால் வெயிலிலே போய் அலைவதும், குளங்களுக்கு சென்று பார்ப்பதும், மலைகளுக்கு ஏறி தரிசிப்பதும், மரங்களின் அடியில் விளையாடுவதும் தான் எங்களுடைய கோடை பருவ காலமாக இருந்தது. ஆனால் இன்று கோடையிலே குழந்தைகளை வகுப்புகளே பரவாயில்லை என்று சொல்லுகிற மாதிரி விதம் விதமான வகுப்புகளிலே சேர்த்து பெற்றோர்கள் அவர்களை மிகவும் வதைக்கிறார்கள். அதனால் தான் முதியோர் இல்லங்கள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த குழந்தைகளும் சரி, பெற்றோர்கள் இப்படி என்னை வதைக்கிறார்களே என்கிற வன்மத்தை இதயில் வைத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை என்று சரியாக 8 மணிக்கு அப்பாவிடம் சொல்கிறது, அப்பா எனக்கு படங்களை பற்றி ஒரு படம் தயாரிக்க வேண்டும் என்று. ஞாயிற்றுக்கிழமை எந்த கடையும் இருக்காதே என்று அப்பா சொல்லுகிறார். நாளையே சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர் சொன்னார். வெள்ளிக்கிழமை சொல்லி தொலைப்பதற்கு என்ன கேடு என்கிறார். வெள்ளிக்கிழமை எனக்கு மறந்து விட்டது, பள்ளி முடிந்ததால் துள்ளி வந்ததால் மறந்து விட்டது என்கிறது. தந்தை கடை கடையாக தேடுகிறார். கடைசியில் ஏதோ ஒரு சந்து கடையில் பழங்களை பற்றிய சில படங்கள் கசங்கி இருந்ததை வாங்கி அதை அப்படியே சலவை செய்து கொண்டு வருகிறார். உள்ளே நுழைந்ததும் குழந்தை சொல்லுகிறது, அப்பா கவலைப்படாதீர்கள், என் நண்பனை கேட்டேன், புதன்கிழமை சமர்ப்பித்தால் போதுமாம் என்று சொல்லி பழி வாங்குகிறது. பழங்களை பற்றி 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் படம் தயாரிக்க சொன்னால் அந்த பழங்களை பற்றி அப்பாக்கள் தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போதுதான் பல அப்பாக்களுக்கே எது தர்பூசணி என்பதும் எது முலாம்பழம் என்பதும் வித்தியாசம் தெரிகிறது. எது வெள்ளரிக்காய் என்பதும் எது வாழைக்காய் என்பதும் அவர்களுக்கு புரிகிறது. எது வெள்ளை பூசணி என்றும் எது பரங்கிக்காய் என்றும் அவர்களுக்கு வேறுபாடு தெரிகிறது. ஆகவே அம்மா 5வது படிக்கிறார், அப்பா 7வது படிக்கிறார். அப்பா 5வது படிக்கிற போது 5வது படிக்கிற குழந்தைக்கு அவரே ஆசிரியராகிறார். இப்போதுதான் அவர் முறையாக 5வது படிக்கிறார். எனவே மறுபடியும் அப்பாக்களையும் அம்மாக்களையும் 5வதும் 7வதும் படிக்க வைக்கிற பள்ளிக்கூடங்களை தானே நாம் உருவாக்கி இருக்கிறோம். பையனுக்கு வகுப்பு என்றால் அப்பாவுக்கு பயம், பையனுக்கு தேர்வு என்றால் அப்பா தற்செயல் விடுப்பு போடுகிறார், அரையாண்டு தேர்வு என்றால் ஈட்டிய விடுப்பை போடுகிறார்,
பொது தேர்வு என்றால் மருத்துவ விடுப்பையே போடுகிறார். உண்மைதான், பெற்றோர்கள் சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில்தான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. எதற்காக இந்த ஓட்டம், யாருக்காக இந்த ஓட்டம், இந்த ஓட்டத்தினால் ஏதாவது நன்மை விளைந்திருக்கிறதா, இதனால் அறிவாளிகளை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? 19ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவை எடுத்து பாருங்கள், இங்கே சுய சிந்தனையாக வந்தவர்கள் பல பேர் படிக்காதவர்கள் தானே. வெளிநாட்டை எடுத்து பாருங்கள், ஷேக்ஸ்பியர் எந்த பல்கலைக்கழகத்திலே படித்தார், கேம்பிரிட்ஜில் படித்தாரா, ஆக்ஸ்போர்டில் படித்தாரா? அவர் எழுதிய அளவிற்கு அன்று பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள் எல்லோரும் எழுத முடிந்ததா? அவர்கள் எழுதிய இலக்கியங்கள் எல்லாம் என்ன ஆயிற்று? கம்பர் எந்த பல்கலைக்கழகத்திலே படித்தார்? ஐன்ஸ்டீனை அவருடைய பள்ளிக்கூடம் ஒதுக்கி தள்ளியது, எடிசனை அவருடைய பள்ளிக்கூடம் எதற்கும் பயன்படாதவன் என்று முத்திரை குத்தியது. அவர்கள் எல்லாம் இந்த உலகுக்கு பங்களிக்கவில்லையா? அதனால் தான் சொல்லுகிறேன், தயவு செய்து குழந்தைகளின் தொடக்கத்தில் வெற்றி பெற வேண்டும், ஓட வேண்டும், பதக்கம் பெற வேண்டும், பரிசு பெற வேண்டும் என்கின்ற தாக்கத்தையும் அவர்களுக்குள் அவசரத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தாதீர்கள். இந்த குழந்தைகள் பரிசு பெறும், ஆனால் அது எப்படி தானாக மலர்கள் பழுத்ததும் அங்கே தேனீக்கள் வருகின்றனோ அதுபோல் நடக்க வேண்டும். எப்படி பழங்கள் பழுத்ததும் வவ்வால்கள் யாரும் கைதட்டி கூப்பிடாமலேயே ஓடி வருகின்றனவோ அதை போல நிகழ வேண்டும். தடியினால் அடித்து படுக்க வைக்கிற பழங்கள் அல்ல இவர்கள், கனிவினால் படுக்க வைக்கிற பழங்கள், தண்டனையால் படுக்க வைக்கிற பழங்கள் அல்ல, கல்கட்டி பழக்க வைக்கிற பழங்கள் அல்ல, கல்கண்டாய் நடத்தி பழக்க வைக்கின்ற பழங்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் நேசிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு நான் சொல்வதெல்லாம், நீங்கள் உங்கள் குழந்தைகளை நிறைய நேசிக்கிறீர்கள் என்பது உண்மைதான், ஆனால் உங்கள் நேசிப்பை நீங்கள் தயவு செய்து பொருட்களின் மூலம் ஈடுகட்டி விடலாம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் ஒவ்வொரு பொருளை வாங்கி தருகிற போதும் அதை குற்ற உணர்வினால் தான் வாங்கி தருகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். உங்களால் அந்த குழந்தைக்கு நேரத்தை ஒதுக்க முடியவில்லை. நீங்கள் எல்லோருமே ஏதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வீடு கட்டி விடலாம், ஒரு வாகனம் வாங்கி விடலாம், அதற்கு பிறகு நேரத்தை செலவழிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள். இதையெல்லாம் நீங்கள் முடிப்பதற்குள் உங்கள் குழந்தை கல்லூரிக்கு போய் அங்கேயே விருப்பமான பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு உங்களுக்கு கையை அசைத்து விட்டு சென்று விடுகிறது. ஆகவேதான் குழந்தைகளோடு நேரத்தை ஒதுக்குங்கள். இங்கே எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முதுகிலே சவாரி செய்வதற்கு இடம் கொடுத்திருப்பார்கள், எத்தனை குழந்தைகள் அந்த குழந்தைகளோடு சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடி இருப்பார்கள். இன்று அறிவியல் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு கண்ணாமூச்சி விளையாடினால் அவர்கள் அறிவாளிகளாக ஆவார்கள் என்று. எனவே கசட தபர சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக கண்ணாமூச்சி விளையாடுங்கள்.